Hi friends, in this video, we will talk about BGMI officially unbanned. You will know this in the last video. So, in this video, I will comment on BGMI will release BGMI. Now, open the server and close it. So, this is BGMI permanently unbanned. 90 days BGMI unbanned. BGMI officially notice. So, video ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. First of all, இந்த நியூஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டேன். நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படினா சீக்கிரமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படினா அந்த டேட் தெரிஞ்ச உடனே பார்த்தீனா நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். சோ அதனால கண்டிப்பா நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க. சோ நம்ம BGMI ஓபன் பண்ணோம் அப்படினா BGMIல ஒரு புது நோட்டீஸ் உங்களால பார்க்க முடியும். एक्चुअली இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஹலோ BGMI ஃபேன், BGMI server will be unavailable for a while to come up with a better and bigger experience. BGMI பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு உங்களால பார்க்க முடியாது. கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா better and bigger experience ஓட BGMI திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. Will we are working to give you seamless experience. Your account will be safe and your progress till now will be returned அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் என்ன ப்ளே பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. We will keep you informed of further development and the release date through our social media platform. So BGMI எப்போ இந்த சர்வர் எப்போ திரும்ப ஆன்லைனில் வரும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. With all this, you are all geared up for a power-packed adventure. Remember, play responsibility. Game on. See you in the battlegrounds. ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக் அட்வென்ச்சர் வரப்போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எப்போ அப்புறம் BGMIயோட சர்வர் மறுபடியும் ஆன்லைனில் வரும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா BGMIயோட சர்வர் ஆன்லைனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பப்ஜி மொபைலில் 21ஆம் தேதி A1 ராயல் பாஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க அப்படின்னா அங்கேயே அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா BGMI இந்த சர்வரை ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கூடி போனால் 1 இல்லைனா 2 நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா இதோட சர்வர் ஆஃப்லைனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிடும். ஸோ இதை பற்றி ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதேமாதிரி லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அப்புறம் BGMI புதுசாக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி அதிலெல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் இருக்காங்கல்ல, நம்ம இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த நியூஸை நம்மள்கிட்ட சொல்கிறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி அதில் பெருசாக எந்த ஒரு விஷயமே அதில் கிடையாது. பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடும். என்ன ப்ரோ, BGMI பெர்மனெண்ட்டாக அன்பேன் பண்ணிட்டாங்களா இல்லை 90 டேஸ்க்காக தான் BGMI அன்பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் பார்ப்போம். மக்களே, BGMI 90 டேஸ்க்காக தான் அன்பேன் பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, அண்ட் கிராஃப்டோன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி சொல்லலை. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க BGMI பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்காக தான் அன்பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ப முடியல, வாங்க காமிக்கிறேன். ஸோ நம்ம ட்விட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் ராஜீவ் சந்திர சேகர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திஸ் இஸ் ஏ 3-month ட்ரையல் அப்ரூவல் ஆஃப் BGMI. ஆஃப்டர் இட் ஹேஸ் கம்ப்ளீட் வித் த இஷ்யூ ஆஃப் சர்வர் லொக்கேஷன் அண்ட் டேட்டா செக்யூரிட்டி ETC அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இவர் சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இப்போ BGMI 3-month ட்ரையலுக்காக தான் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நாங்கள் எல்லாமே பார்ப்போம், டேட்டா லாஸ் எல்லாமே செக் பண்ண, எல்லாமே கிளியராக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு. வி வில் கீப் எ க்ளோஸ் வாட்ச் ஆன் other issues of user harm, addiction, etc. in next 3 months before a final decision is taken அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, கேமில் அடிக்ஷனாக இருக்காங்களா, 24/4ல் யாராவது ப்ளே பண்ணுறாங்களா, டேட்டா சைனாவுக்கு போகுதா, இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு கவர்மெண்ட் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. இப்படி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னா ஸோ BGMI பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக இந்தியாவில் அன்பேன். அப்படி இந்த 3 மாதத்துக்குள்ளாடி ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எகெயின் பார்த்தீங்கன்னா BGMI பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், BGMI திரும்ப கண்டியாக கம்பேக் ஆகாது. ஸோ அதனால் இந்த 3 மாதம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இதை பற்றி அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. பட் நான் நேற்றுக்கே இதை பற்றிலாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். BGMI பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்காக தான் அன்பேன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரொம்ப க்ளோஸ்லி வாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 90 டேஸ் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவில் ஒரு சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, இது நம்புகிற மாதிரியா இருக்குது, இது உருட்டு கிரிட்டு அப்படின்லாம் தெரியும். So I think இப்போ நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கிராஃப்டை நினச்சா மட்டும் வந்து நடக்காத மக்களே, நீங்களும் வந்துட்டு நினைக்கணும். ஸோ யாருமே அடிக்ஷனெலாம் இருக்காதிங்க, 24 மணி நேரம் வந்து ப்ளே பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரீ டைமில் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வந்து ப்ளே பண்ணுங்கள். இதில் கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாய்ப்பே வந்து கிடையாது திரும்ப வர்றதுக்கு. இந்த 90 days அன்பேன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுமாதிரி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அஃபிஷியல் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல்லைக்கான மட்டும் ஆளில் போட்டுக்கோங்க. இந்த ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.